ஐயா ஏனுங்க ஏனுங்க ஐயா ஐயா ஏய் சும்மா போக மாட்டேங்கற நீ ஐயா ஐயான்னு நான் அவுட் போட்டாரே போயிட்டு இருக்கறேன் இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற வேலைய அது கிடைக்குங்களா ஆடு மேய்க்கிற வேலையா அவ்வளவு கேவலமா போச்சாடா உன கச்சண்டை தெரியுமா தெரியாதுங்க கச்சண்டை தெரியலன்னா எப்பறம் ஆடு மேய்ப்ப கத்தி சண்டைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் சம்பந்தமா முன்னால போகுதே அந்த ஆடு பேசு அதை சமாளிக்கணும்னா கத்தி சண்டையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் போடடே ஐயா எனக்கு ஒரு 50 பைசா இருக்குமா 50 பைசாவா சத்திரமா இருக்குமே அதான் அது 5 பைசாங்க 50 பைசா ரவுண்டா இருக்கும் அது என்ன அளவோ நான் பார்த்தது இல்லையப்பா வேலை 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 இங்க வா வேலை என்ன வியாபாரம் பண்ற இங்க வா ஊரு புதுசா ஆமாங்க எதுக்காக வந்த வேலை இவன் ஏன் பூசுறான் இங்க வா நான் தான் இந்த ஊர் பொண்ணு மகன் வணக்கங்க வணக்கம் 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 வேலை உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன் ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே நீச்சல் தெரியாது சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானு நீச்சல் தெரியும் பைய பைய தரையில படுத்து நீச்சல் அடி என்னங்க தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும் இங்க எப்படிங்க உனக்கு வேற வேணுமா வேணாமா வேணும் வேணும் ஆகா இன்ப நிலா வினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுவே ஆடிடுவே விளையாடிடுவே ஆகா இன்ப நிலா வினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுவே விளையாடிடுவே ஏய் தலை குனிஞ்சு என்ன பண்ற நான் உள் நீச்சல் அடிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியாது ஊருக்கு ஓடி போயிரு வந்துட்டானுங்க ஏய் வாங்க உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற என்ன படிச்சிருக்க 10வது 10வதா படுத்துட்டு பேரலும் போதே நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையார் வேணும் ஆனா பண்ணையார் ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு நாளைக்கு தான் வருவாரு சரி என் பின்னால வா வந்து ரெண்டு சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டு அப்பதான் உங்களுக்்கு எல்லாம் அறிவு வரும் நீ தான் பாத்துக்கணும் காசை வாங்கி எங்க போடுற கல்லாவுல போடுற சரி சீக்கிரம் வந்துரு உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் கண்டிப்பா இப்படியே வந்துடும் அந்த வேலை போயிடும் அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு துணி இருந்தா கடிக்க வேடா சின்ன வயசுல வாயப்பாரு வாயாடாது புண்ணாம்பு காலா மாதிரி இருக்குது ஏண்டா ராத்திரி 9 மணிக்கு ஐசா கேக்குற ஐசு என்ன சேமியா ஐசா வீட்டுக்கு அவன வந்திருக்கிறான் ஏண்டா ஜோப்பிடுந்து காசு எடுத்துட்டு போனதும் இல்லாம என்னங்க என்னம்மா எங்க அப்பா பாத்தீங்களா ஆட நீ வேறம்மா 80 எனக்கு பெருசா இருக்குது உங்க அப்பா நானும் பார்க்க முடியும் கரெக்டா பேசு உனக்கு இன்னைக்கு ராத்திரி சரியான ஒரு மந்திரி வைக்கல என் பேர் வீராசாமி இல்ல உங்களுக்கு அறிவோ அறிவுனே அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது வில்லு மாதிரி இருக்கு அண்ணே நீங்க பெரிய ஆளுனே உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும் அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தறதுல ஒரு வல்லவரு அவரு ஒரு நல்லவரு இப்படி எல்லாம் போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்
இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதா? ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா? ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு, அதை பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி புடிச்சீங்க? வல போட்டு புடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்ற. அந்த கேரை ரெடு, உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா, அங்க போய் மூட்டை நிறைய முறுக்கு மாவு எதுக்கு எடுக்கிற? மாவா வைக்கிறீங்க? மாவு என்னாலே திங்க முடியலையே. இந்த மனசுக்கு எப்படி வாங்க? அடுத்த தடவை வருவேன். விடுறா அவனா. ஏட்டி அம்மா, சந்தில வாங்கின சாமான எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா? இல்ல அங்கேயே வைக்கிறேன். அது கழுவி பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வரேன், நீ பாட்டுக்கு பேசாம போறியே, என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா, ரேஷன் கார்டை கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டியே, அதை போய் எடுத்தாலும் இல்ல புஷ்பா? ஆமா, வேணும்தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு என்ன புஷ்பா? ஏன்பா, என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா உங்களை இல்ல நான் அழாத பட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ பாத்தாலும் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பய கோட்டன் ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான். ஏறிடு.